சீக்கிரம் புறப்படு. இது ஒரு நிமிஷங்க. ரெண்டு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க உன் கையால பரிசு வாங்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படு. லேட் ஆயிடுமோ? டோன்ட் வரி, ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைம்க்கு போய் சேர்ந்துருவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல. பைத்தியம், என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 60 கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பிறந்தாராம். அந்த கணக்குல பார்க்கும்போது எனக்கு இன்னும் 35 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்படுறியே. பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருணாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. திருமதி அருணாவுக்கு குழந்தைகள் மீது கொள்ளை ஆசை, அதனால்தான் நமது பள்ளிக்கு 1,00,000 ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவருடைய கொடை ஆர்வத்திற்கு கணவர் எப்பொழுதும் குறுக்கே நிற்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்கேஜி ஓவிய போட்டி முதல் பரிசு பேபி தரணம். ஆங்கில கட்டுரை போட்டி முதல் பரிசு விவேக். தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை போட்டி முதல் பரிசு சுரேஷ். ஃபோர்த்
ஆண்டி, தேங்க் யூ. திருக்குறள் மனப்பாட போட்டி முதற் பரிசு சுரேஷ். தேங்க் யூ ஆண்டி. பேச்சு போட்டி முதல் பரிசு சுரேஷ். விளையாட்டு போட்டி முதல் பரிசு சுரேஷ். சுரேஷ் கொஞ்சம் நில்லு, இந்த பரிசுலாம் கூட உனக்காக தான் இருக்கும், எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போடு. தேங்க்யூ ஆண்டி. இப்படி ஒரு பிள்ளைய பெத்தவங்க எவ்வளவு பாக்கியசாலிங்களா இருக்கணும். உங்க அப்பா பேர் என்ன சுரேஷ்? தி ராஜா. என்ன செய்யறாரு? பிசினஸ். அவர் இங்க வரலையா? வந்திருக்காரா? எங்க? இதோ இவர்தான் உங்க அப்பா. என்ன உனக்கு யார் சொன்னது? எங்க அம்மா. அவங்க எங்க இருக்காங்க? அதோ ஏமா, உங்க பையன் சொல்றது பொய் இல்ல. அப்படின்னா சுரேஷ் என் கணவரோட பிள்ளைன்னு சொல்றீங்களா? என் பிள்ளையோட அப்பா அவருன்னு சொல்றேன். என் கணவருக்கு நீங்க மனைவியா? இல்ல, அவர் யாரோ நான் யாரோ. அவர் என் பிள்ளைக்கு அப்பா, அவ்வளவுதான். நீங்க இங்க, நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். சுரேஷ் வா போலாம். இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்க தான் கணவரை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மனைவிக்குதான் வீட்டுல இருப்பு கொள்ளும்? நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை அப்பன் பேரு தெரியாதவங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல. அதனாலதான் என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் கணவருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஏ, அத உங்க கணவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. கேட்டேன், ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்ல சொல்ல மாட்டாரு. சொல்லணும்னு நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிருப்பாரு. இல்ல, அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ நான் ஏன் அத சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் கணவர் தான் உங்க பிள்ளைக்கு அப்பானா? அவர் உங்களுக்கு கணவர் தானே? மறுபடியும் சொல்றேன், இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன், உங்க கணவர் என் கணவர் இல்ல இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா. ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது. அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை திறந்து பார்க்காம இருக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன், உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல. என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவல உருவாகல. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன். சில வருஷங்களுக்கு முன்னே கவலைன்னா என்னன்னே தெரியாது. அந்த கன்னி பருவத்துல Thank you.
அறிவு கட்ட முண்டம். வீட்ல சொல்லிட்டு வந்தியா? விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம். நான்சென்ஸ். முக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் தூக்கட்டுமா? ஷட் அப். தேங்க் யூ. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுனா லிஃப்ட் கொடுக்கறேன். புது சூசுக்கு 2.5 நேத்து தான் வாங்கினேன். யூ வில் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன். யூ ஹவ் ஸ்வீட். டுடே இஸ் மை டே. புது ஹீரோ வணக்கம். குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஸ்டிடியூட்டையும் வச்சுக்கிட்டு என்னையே வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சார அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஸ்டிடியூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இஞ்சி விட்டை குடுத்துட்டு போனாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா. அட படுபாவி, ஏயா இந்த குத்து குத்துற? உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரல? கொஞ்சம் நைஸா அடிய. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன், விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தரமாட்டேன். ஆமா ஜாக்கிரதை, ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்கா அடிங்க, முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேசுற? கூப்பிடுற? அம்மான்னு தானே கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயச கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காதே. யார் நீ? ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். கிடையாது எல்லாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்டே? ஆண்டி இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இதுவரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹாஹா, என்ன இனிமே? ராஜா ஆண்டி எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் குடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் குடுக்கறேன். ப்ளீஸ் பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு, நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி, இப்ப உட்காந்துக்கிறேன். ராககாலம்ப்பா? லட்சியவாதிகளுக்கு ஏது ராககாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாளுறேன். அம்மா தாயே, தொட்டுட்டேன். வித் ஆண்டிஸ் பெர்மிஷன். சாவித்ரி வாங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட்? என்னைக்கு தான் லேட் இல்ல. கோர்ட்ல நீதிபதி, வக்கீலுங்க, குத்தவாளிங்க, சாட்சிங்க எல்லாரும் நேரத்தோட போயிடுறாங்க. என்ன போல கிளார்க்குங்க அப்படி வந்துட முடியுமா? அத மூடி வச்சு, இத கட்டி வச்சு, இந்த வழக்கங்களையும் வாத பிரதிவாதங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு. என்ன வாழ்க்கை! ராதா வந்துட்டாளா? வர நேரம் தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்கு முந்தைய வீட்டுக்கு வந்துட வேணாமா? டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு தானே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னாகும். என்ன டைப் வேண்டி இருக்கு?
காலம் கெட்டு கிடக்கு. பொண்ணுங்க பேசாம வீட்டோட இருந்தாலே போதும். நல்லா இருக்குங்க. அவளும் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும். வாஸ்தவம்தான், இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு கேக்குறாங்க. என்னமோ உன் பிடிவாதத்தினாலதான் அவ டைப்பிங் கிளாஸுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். உன் சலுகையை அவ சாதகமாக்க கூடாது, அவ்வளவுதான். அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு? 5 மணிக்கு கிளாஸ் முடியுது, 2 பஸ்ஸுக்கு கியூல நின்னு வீட்டுக்கு வந்து சேரும்போது 7 மணி ஆயிருது. நான் என்னப்பா சேருது? ஏன் மார்னிங் ஷிஃப்ட் போறது? ஆட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே என் விஷயத்துல பயந்தா. அம்மா காஃபிமா ப்ளீஸ். அக்கா என்ன புஷ்பா? இதுக்கு சரியான விடை என்ன? இந்த காலத்து கன்னி பெண்கள் விரும்புவது வேலை மாலை. எதுக்கா சரி? வேலை. வா ஆண்டி. இதான் என்ன என்ன? ஒண்ணுல ஆண்டி, எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட, என்ன தேஞ்சு போயிடுவே. எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கா, சொல்லி கொடு சொல்லி கொடு. அதானே முத முதல்ல எதை அடிக்கிறது? ASDFGF. தப்பா சொல்றீங்களே, ABCDEF தானே? இங்க இப்படிதான் அடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் அடிப்போம். இப்போ எல் எங்க இருக்கு? எல் எல் கொஞ்சம் மெதுவா அடிக்கலாம். இந்த நாலு செட் எப்படி அடிக்கிறது? லவ் புரிஞ்சவனி லவ் என்று
நானும் உனது மடி வந்து கிடப்பது எப்போது நீலாலைகள் நிலம் வந்து கலந்தது இப்போது நானும் உனது மடி வந்து கிடப்பது எப்போது மேளம் என்ன மலை என்ன காலம் என்ன வேளை என்ன பழரசம் பருகிட பஞ்சாங்கம் என்னம்மா எல்லி லவ் தான் எல்வோருடல்ல நான் தான் என்ன சிரிப்பு எல்லாம் கோட்டு இவர் சீட்டு ராஜா 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 சாரி சாரி ஆண்டி அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன் என்னப்பா ராஜா காகிதத்திலேயே லவ் 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 லவ்னு புலம்பி இருக்கியே ஏதாவது காதல் கனவு கண்டியா ஆமா ஆண்டி நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டுயட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன் ஆஹா அடிக்கடி சினிமா போவியா ஆமா ஒரு படம் விட மாட்டேன் கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் கரெக்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும் நீங்க ராத்திரில போவீங்களா என்னதே சினிமாவுக்கு போவேன் பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான் ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான் போயிருந்தேன் எந்த நிடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன இன்பம் வருகுதென்று சொல் சொல் திருமதி எம்எஸ்எஸ் அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன் கதையை கேளு பெரிய படமாச்சா முடியறதுக்கு 3 மணி ஆச்சு வண்டி வசதி இல்ல கைத்தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான் நான் கண்டுக்கல யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி அப்படித்தான் பாடினான் அதையும் நான் கண்டுக்கல திடீர்னு சைடு வாங்கி தோல்ல ஒரு வராசல் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க அதுதான் இல்ல கலட்டுன கழுத்துல கடந்தது தானே கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு வளாசிட்டேன் அவ்வளவுதான் அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தினாவேன் ஆண்டி நீ இத கட்டி பிடிப்பா லோயராவது பாஸ் பண்ணுவே லோயர் என்ன ஆண்டி நீங்க பேசுன தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன் நீய மரியாதை கொடுத்து நீங்கன்னு கூப்பிடு சரிங்கப்பா இது என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்ல காதல் பாட்டா சாவித்ரி ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும் சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம் உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம் உன் கல்யாணத்தை முடிச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேத்த முடியும் அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க உனக்கு புத்தி இருக்கா கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியே கட்டி கொடுப்பாங்க அப்பா மாதிரியா பேசுற வா வா அப்பா வரட்டும் நான் என்ன பண்றேன் சாவித்ரி சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா இத கொண்டு வரேங்க ஏன் பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஆமாமா ஒரே தலைவலி உங்களுக்கு தான் அது சகஜமாச்சே அது இல்லம்மா இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு அப்படி என்ன கேஸ் புருஷங்காரன் பொண்டாட்டிய தினமும் போட்டு அடிக்கிறானா அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான் அவ நான் கட்டின பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான் நல்லா இருக்கே
உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறதா? இதே கேள்வியைத்தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க. இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைகுனிய வச்சுட்டாங்க. என் அனுபவத்துல ஏழை பாடங்களுக்காக குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். என்ன ஆர்குமெண்ட், என்ன பாயிண்ட்ஸ், என்ன வாக்குவாதம், அடாடாடா. சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது. நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன், எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்லை. ஆனா அஞ்சு எழுத்துங்க மட்டும் நல்லா அத்துப்படி ஆயிடுச்சு. எதுன்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன், ராதா. மிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே ஓகே, ஆல் ரைட். ராதா, நாளைக்கு சினிமாக்கு போலாம் இருக்கேன், வரிய? எந்த சினிமாக்கு? சகலகலாவலவன். எது சகலகலாவலவன்? சீ, சகலகலாவலவன் அவசியம் பார்க்க வேண்டிய படமா? சீ, இன்னும் பாக்கலையா? இன்னைக்கே பாத்துருங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, ஓகே, நாளைக்கு தியேட்டர்ல சந்திப்போம். ஓகே. லவ் எல்ஓவி லவ். மேடம் மேடம், சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது, அப்பா கோச்சிக்கிறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன், இப்ப நீ புறப்படு. தேங்க் யூ மேடம். ஆண்டி ஆண்டி, எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா, உங்க அப்பாவும் கோச்சிக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த கால தப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு, நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட களைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி, லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷின்ல உள்ள எல்போவி எழுத்தையே தேய்ச்சு விட்டேன். நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது, நட வெளியே. அப்ப முருங்கா முருங்க காயாச்சு நீ ஆச்சு, கெட் அவுட். ஆண்டி, ஐ டெல்லிங் யூ, கெட் அவுட் டு. ஐ கோ அவுட் டு. எஸ் டு. ஒரே ஒரு டிக்கெட் சார், சார் ப்ளீஸ், ஒரு டிக்கெட் சார், ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ், எனக்காக ஒரு டிக்கெட் சார, ஒரு டிக்கெட், ஒரே ஒரு டிக்கெட், ஒரு டிக்கெட் சார, சார் சகோதரா, ஒரு டிக்கெட், ஒரு டிக்கெட் சகோதரா. யோ, இப்பதான் என்ன காப்பு வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? சார், ஒரு டிக்கெட் சகோதரா, ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ், ஒரு டிக்கெட். யோ, ஈவினிங் ராதா, மரியாதைக்கு திருப்பி சொல்லக்கூடாதா? சரி, நான் அதெல்லாம் அப்புறமா கத்து கொடுக்குறேன். என்னங்க, எனக்காக ஒரே டிக்கெட் வாங்கி கொடுக்கல, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். தலைக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படினா உடம்புக்கு இன்னொரு டிக்கெட்டா? இடியட். இந்த வார்த்தை தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு வேற வார்த்தை சொல்லி திட்டுறது. ஐயோ, டூ ஸ்வீட் சொல்றீங்களா? ஐ அம் வெரி ஸ்வீட். என்ன சொல்றது, உங்களுக்கு கூச்சமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்கிடுங்களேன், ஒரே டிக்கெட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து டூ டிக்கெட். ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங், சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன சார், ரெண்டு டிக்கெட், கார்னர் சீட், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தாதா போறியா? டெஃபினெட்லி, ஐல் பி தேர் வித் யூ. நீங்க தான் ராமசாமியா? இல்லையே, கிருஷ்ணா சுவாமி. மிஸ்டர் கிருஷ்ணா சுவாமி, நானே இந்த தியேட்டர் மேனேஜர் சுவாமி. கிளாட் டு மீட் யூ. இப்பதான் உங்க பையனுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி ராய்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. ராமு, அதே ராமுக்கு தான், அந்த ராமுக்கு தான். இருங்க, படம் பாக்குறதுக்கு தான் டிக்கெட், பையனை பாக்குறதுக்கு. ராமு, ராமு, ராமு. குட் ஈவினிங், இட்ஸ் மீ ராஜா. இன்னைக்கு புஷ்பா இங்க உட்காரு. குட் ஈவினிங். மச்ச
அக்கா இது உட்கார்ந்தா படம் தெரிய மாட்டேங்குது பேசாம உட்கார நீ ராதாவோட தங்கச்சியம்மா ஆமா உன் பேர் என்ன பாப்பா உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு நீ இங்க உட்கார்ந்தா இங்க உட்கார்ந்தா படம் ரொம்ப நல்லா தெரியுது உட்காரியா பாப்பா வாமா புஷ்பா இப்ப எப்படி எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு எனக்கு பரவாயில்லம்மா நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன் நான் ஒரு தியாகிமா பெரிய தியாகி யார் யாருக்கோ தியாகம் பண்ணி பண்ணியே தேஞ்சு போயிட்டேன் சர்தார்ஜி யாஜி நீங்களும் சர்தார்ஜியா உட்காருங்க கொஞ்சம் குனிறீங்களா இல்ல நீங்க குனிஞ்சதான் எனக்கு ஓகே அப்பதான் படம் நல்லா தெரியும் எதிர்பாராத இடைப்பு அதுவும் பக்கத்து பக்கத்துலயே இன்னைக்கு திரையரங்கத்துல நாளைக்கு திருமண மேடையில விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா என்ன வளருங்க இல்ல நான் ஒரு சிலுக்கு ரசிகன் சிலுக்க பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி என்ன உள்ளல் கரண்ட் எப்பெல்லாமோ ஆஃப் ஆகுது இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே கொஞ்சம் பணம் பார்க்க முடியா கையடியா உன்ன மாதிரி பாஸ்ல வரல காசு கொடுத்து வந்திருக்கேன் 20 ரூபாய் பையனுக்கு 30 ரூபாய் பெட்ரோல் வாய மூடியா நீ வாய மூடியா சாவித்ரி நான் சொல்றதை நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன் மாதிரி சில அம்மாக்கள் அளவுக்கு அதிகமா கொடுக்கற சலுகைதான் பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு தைரியத்தை உண்டாக்குது அப்பா கிட்ட மட்டும் இல்ல அம்மா கிட்டயும் பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கணும் ஆமா எங்க அம்மா என்ன பயமுறுத்தி வளர்க்கலையே அந்த காலமே வேற சாவித்ரி உங்க அம்மா உன்னை இப்படித்தான் தனியா சினிமாக்கு அனுப்பினாங்களா தனியா போகலீங்களே அக்காவும் தங்கையும் சேர்ந்து தானே போயிருக்காங்க அப்படி என்ன சினிமா பார்த்து ஆக வேண்டி இருக்கு என்னா நீ இந்த வழியா தான் வருவேன் எனக்கு நல்லா தெரியும் என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம் நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி எங்கதுமே தெரியல ஸ்டூபிட் பீப்பிள் ஏதோ சின்ன சின்ன ஜாலியா பேஸ்ட் போட்டுமே அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா ஓ இங்கெல்லாம் வலி ஓ வெயிட் 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 உன்னோட ஹேண்ட் பேக்ல பத்திரமா இருக்குல்ல அதுக்குள்ள இருந்ததுல அப்படியே இருக்குல்ல திறந்து பார்க்கல இப்போ அது திறந்து பாறேன் பலா பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் எரிய சுத்திட்டு இருக்கீங்களே ஏ அதான் நீயே சொல்லிட்டே நீ பலாப்பழம் நாயி மொய்க்கிறேன் ஏன் எதுக்காக காதல் எது காதலோ காதல் சாதா காதல் இல்ல ஸ்பெஷல் காதல் பாரு உன்னை பார்த்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்காத குறையா ஏங்குற அலையற சுத்துற என்னென்னமோ பண்ணுறேன் போங்க இங்க இருந்து யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க அப்போ நேரு பார்க்குவா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நான் வரமாட்டேன் நீ வரலன்னா எனக்கு காதல் போதம் வந்துடும்
அப்புறம் தண்ணியை போட்டுட்டு தேவதாஸ் மாதிரி பாரு பாரு அப்படின்னு கத்துவேன். அப்போ காரி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா பாரு? ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம். இத கொண்டு போய் அந்த ஆளுகிட்டயே திருப்பி கொடுத்துடலாம். ராதா ராதா சுனானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. கைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ, உன்னால ஏங்கினே உள்மூச்சு வாங்கினே. பைத்தியமானதுக்கு வைத்திய நீயே, உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும். வெளியில வரணும் தரிசனம் தரணும் அழகிய கிளியே, திருவடி சரணம். உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன் ராதா. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானு ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாச போல நானும் பாட வேணுமா? உலகே மாயந்தா, வாழ்வே மாயந்தா. தண்ணி போட்டு நானு இப்போ இரும வேணுமா? அடியே பார்வதி எனக்கு யார்கதி? துடிக்குது காதல் படிக்குது பாடல், அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல். விடமாட்டேன் கண்ணு, நீ வந்தே தீரணும் ராதா. நானும் ஒரு ஜாதிதானடி,
உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதான் மனம் பித்தானது கண்ணீருதான் என் சொத்தானது தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி ராதா 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 I'm sorry. விளையாட்டுக்காக சொன்னேன். நிஜமாவே அடிச்சிட்டாங்க. அடியில விளையாட்டடி நெஜ அடின்னு இருக்க. எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ப்ளீஸ். ராதா, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நாய் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவுல ரத்தம் சிந்தினேன். இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாரா இருக்கேன். சாயந்திரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துட்டிருப்பேன். அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிக்கையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம் அருகிலே கடிதம். அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொண்டேன். நீ எங்கிருந்தாலும் வாழ் என்று முன் ராஜா அப்படின்னு செய்தி வரும். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன வேண்டியிருக்கு. நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்ப உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கு. சாயந்திரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம் அருகிலே கடிதம். அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை, ஆகவே சாவை அணைத்துக் கொள். நீ எங்கிருந்தாலும் வாழ் என்றும் ஒன்றாஜ் அப்படின்னு செய்தி. ரெண்டு
நேரு பார்க்கா தெரியல, லவர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சுக்காதானே, வேற பார்க் பண்ணவா? எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நான் செய்யற முதல் தப்பு இதுதான். அம்மா, உங்க வீட்ல என்ன பத்தி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க? மகனே, உன் விருப்பமே என் விருப்பமும், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நான் அதை உங்ககிட்ட கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நல்லா இருக்கேன், எங்க வீட்டுல கேட்க வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கேட்கணும். ஹலோ, பூ குடு. அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன். இந்த ராதா, எல்லாம் உனக்கு எவ்வளவுமா? ஏன் பத்தலையா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாரும் கல்யாணத்துல நெருப்பு சுத்துவாங்க, நாம நேர சுத்திட்டோம். ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பண்றீங்க? முடிச்சு போடுறேன். ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சு, வாங்க போலாம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். அம்மா, இப்ப இந்த ஈர துணியோட நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காய வச்சிட்டு போலாம். ஐயோ, நான் இப்பவே போகணும். பயப்படாத, அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கு, அங்க போய் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். ராதா, துணிமணி எல்லாம் காயிற வரைக்கும் இந்த இத கட்டிக்க. பாட்டுக்க, லெஃப்ட் சைடு பாத்ரூம், கம் குயிக்க. ராதா, ராதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். Thank you.
ராதா இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே வைத்தியம் அதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க நேரமாச்சு பாப்போலாம் ராதா இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த வந்தமா என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு வாடியே கூப்பிட்டு இருந்தா அதான் போயிட்டு வரேன் நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற மெதுவா பேசுமா அப்பா தூங்கிட்டு இருக்காரு அக்கா நான் கேக்கட்டுமா இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது காதல் காய்ச்சல் எது சரின்னு சொல்லு காதல் அந்த பொண்ணு கோர்ட் கிளாக் விசுவநாதன் பொண்ணு மாதிரி இல்ல அவளே தான் பையன் யாருன்னு தெரியல எவனோ ஒரு காலி பையன் ராதா ராதா என்னங்க இது என்னங்க எங்க அவ இன்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரலீங்க எப்படி வருவா இன்ஸ்டிடியூட் போயிருந்தா தானே அதென்ன அப்படி சொல்றீங்க இத வரறாளே உன் அருமை பொண்ணு எங்க போயிட்டு வரான்னு நீயே கேள் நீ என்ன நானே கேக்குறேன் எங்க இருந்து வர இன்ஸ்டிடியூட்ல இருந்து பாய் மூடு எவன் கூடிய மோட்டார் சைக்கிள் ஊர் சுத்திட்டு இன்ஸ்டிடியூட்ல சொல்றே நீ உன் நியாயம் பா என்னங்க கொஞ்சம் பள்ளமா பேசுங்க பக்கத்து விட்டுக்கு கேட்க போகுது ஒடி பைத்தியம் இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லி தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது இன்னைக்கு ரெண்டு பேர் பாத்துருக்காங்க நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருங்க ராதா அப்பா சொல்றது ஏம்மா நான் காதலிக்க கூடாதா இதுல என்னமா பாவம் அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் கேட்டுக்க ஏம்பா தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது பரவாயில்ல பதில் சொல்றேன் விரும்புறது தப்பு இல்ல அதுக்காக போய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க அதுதான் தப்பு என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம் ஒரு பொண்ணு போய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான் உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்னையா ஏமாத்துற அவ உன்னை ஏமாத்தல தன்னையே ஏமாத்திக்கிறான் அதோட பலன் இப்ப தெரியாது தெரிஞ்சுதான் செய்யற நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடய நான் சுத்தல அவர் பெரிய இடத்து பிள்ளை கௌரவமானவர் என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு இத சொல்லி நீ செய்யற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல இல்லப்பா வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன் அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும் பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும் ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்சட் டெபாசிட் மானம் ஒண்ணுதான் அத மறந்துடாத என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம் நம்ம கல்யாணம் அதுக்கு என்ன அவசரம் எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி நானே சொல்லிட்டேன் பெண்களே இப்படித்தான் ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது இல்லன்னா அவசரப்படுறது இல்ல ராஜா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம் அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அத சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன் வாங்க போலாம் இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும் எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது அது இல்ல ராதா நான் இப்ப டிகிரி முடிக்கணும் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும் அதுக்கு முந்தையே எப்படி இருக்கட்டுமே நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன் பைத்தியம் பைத்தியம் ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கறத எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு எது உங்கள மனசார காதலிச்சிட்டு நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதா வாட்ஸ் ராங் இன் இட் காதலுங்கிறது வேற கல்யாணங்கிறது வேற இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் எத்தனையோ பெண்களை காதலிப்போம் யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம் ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட் காதலுங்கிறது வேற கல்யாணங்கிறது வேற ரைட் என்ன சொன்னீங்க காதல் வேற கல்யாணம் வேற இல்ல யூ ஆர் ரைட் காதலுக்காக
பாடலாம் பாடலாம் எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல ஒன் மோர் பாயிண்ட் ஃபைட் கூட பண்ணலாம் அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் கலங்க வரவேன் இல்ல யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட் எனக்கு ஒரு இனிச்ச வாயம் கிடைக்காமல போயிடுவா ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல பேபி யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் நீங்கள் அந்த பாசம் இவளுக்கு இருந்தா இப்படி செய்வாளா தன்னுடைய பெண்ண நல்லபடியா ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும் இந்த ஒண்ண தவிர தாய் தகப்பனுக்கு வேற என்ன லட்சியம் இருக்க முடியும் அதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டாமா நீயே யோசிப்பாரு நீங்க வாய் விட்டு சொல்றீங்க நான் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கேங்க ஏங்க இங்க பாருங்க நடந்தத மறந்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியத பாருங்க பெத்த பாவத்துக்காகவும் மானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்து தானே தொலைக்கணும் உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான் வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன் இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு சொல்றேங்க இன்னும் 8 மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற அம்மா உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு இந்த நேரத்திலயா ரொம்ப முக்கியமான விஷயமா சரி இருக்க சொல்லு வர சரிம்மா Thank you.
வணக்கம்மா. வணக்கம். யாரு மணி? என் பேர் ராதா. எங்க அப்பா விஸ்வநாதன் கோர்ட்ல குமாஸ்தாவா இருக்காரு. ஓ, அவர் மகளா நீ? உக்கார்மா. எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்யறதுல உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. பெண்ணுரிமையை காப்பாத்துறதுக்காகவே நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க. அந்த லட்சியத்துக்காக கல்யாணமே செய்துக்காம இருக்கீங்க. என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறிய, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் அந்த பையன்? உன் வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த வாலிபன் யாருன்னு கேக்குறேன். நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது அஸ்ட்ராலஜி இல்ல, சைக்காலஜி. பாதி ராத்திரியில உன்ன மாதிரி ஒரு பருவ பொண்ணு தனியா வக்கீல தேடி வந்தா அது காதல் விவகாரமா தானே இருக்க முடியும்? சொல்லு, யார் அவன்? பேர் ராஜா. நான் அவனை உயிருக்குயிரா காதலிச்ச. ஆனா அவனுக்கு உடம்பு தேவைப்பட்டிருக்கும். அழகா இருக்க இல்லையா? நான் அவனை மனப்பூர்வமா நம்பின. அந்த நம்பிக்கையில எல்லை மீறி போய் தப்பு நடந்திருக்கும். உணர்ச்சிகளை தூண்டி விட்டு உன்னை சூடாக்கி அதுல அவன் சுகமா குளிர் காஞ்சிருப்பான். அவன் காதல் உண்மையானது இல்லைன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தானே? இப்ப நீ கர்ப்பமா இருக்க. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண் காதலிக்கிறது இருக்க, அது கைத்து மேல நடக்கிற மாதிரி. நான் எவ்வளவோ உறுதியோட தான் இருந்தேன். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? நான் காதலிச்சது தெரியும், ஆனா கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. இப்போ என்ன செய்யலாம் நினைக்கிறேன்? கர்ப்பத்தை கலைச்சுக்க போறியா இல்ல கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு தொங்க போறியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நாட்டுல அதுதானே நடக்குது. நான் அதுக்கு விதிவிலக்கா இருக்க விரும்புறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அந்த சண்டாளம் தான் தகப்பன்னு சமூகத்துல நிரூபிச்சு அவரை தலகுனிய வைக்கணும். அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப விஷயம். கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அது தினசரி பத்திரிகை வரைக்கும் வந்துடும். வேற வழி இல்லம்மா. என் குழந்தைக்கு தகப்பு வேணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். காதலுங்கிற பேரால கற்ப பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கையில குழந்தையுமா சமூகத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த பாவப்பட்ட பெண்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பத்திரகாளி கிளம்பி பழி வாங்கினான்னு நாலு பேர் பேசிக்கிறத என் காது குளிர கேட்கணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். எத்தனையோ பெண்களுக்காக வாதாடி ஜெயிச்ச நீங்க எனக்காகவும் வாதாடி ஜெயிக்கணும். என்ன கைவிட்டுடாதீங்கம்மா, ப்ளீஸ் என்ன கைவிட்டுடாதீங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அழாதேம்மா, நான் பார்த்துக்கிறேன். பையனுடைய அப்பா யாரு? வக்கீல் டைகர் தயாநிதி. ஓ, தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதியோட பிள்ளையா? சரி, நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்ன? காரணமாத்தா? அதான் நம்ம காதல் கதையோட கடைசி அத்தியாயம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சே. இது ரெண்டாம் பாகம். அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. யூ ஆர் ஃபர்கிவன். ராதா, நான் இப்போ உன்னை காதலிக்க தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது, அதான் என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஆனா இப்ப என் கண்டிஷனே வேற. நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படின்னா? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட், அசிங்கம். ஆனா உண்மை. சரி சரி, அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது, அதனாலதான் சொல்றேன். நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடய என்ன காதலிச்சிங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே? உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன், அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதல்ங்கிறது ஒரு விதமான பசி, அது அடங்கிறதுக்கு அதை இதை சொல்லித்தானே தொலைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவே. ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்க தான். அது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரதை.
இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பா வாயிருக்கும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே பாய். என்ன வேணும்மா? உங்க பிள்ளை ராஜாவை எனக்கு தெரியும். அவ இல்லையம்மா, வெளியில போயிருக்கான். நான் பார்க்க வந்தது அவர் அப்பாவை. பத்மா, வணக்கம் சார். யாரம்மா நீ? கோர்ட் குமாஸ்தா, விஸ்வநாதனோட மகள் ராதா. ஓ, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? இல்ல, ஒரு கேஸ் விஷயமா. இதுல கிரிமினல்? கிரிமினல் கலந்து சிவில். சொல்ல. ஒருத்த என்ன காதலிச்சா, நான் அவனை நம்பினேன். இப்போ என்ன கல்யாணம் செய்துக்க மறுக்கிறா. காரணம்? நான் கர்ப்பமா இருக்கேன். ராஸ்கல், யார் அவன்? ராஜா. எந்த ராஜா? உங்க பிள்ளை ராஜா. என்ன உளர்ற? உண்மை. போய். சத்தியம். ஆல்ரைட், இப்போ எதுக்கா எங்கிட்ட வந்திருக்கேன்? என்ன கல்யாணம் பண்ணிக்க, உங்க பிள்ளைக்கு நீங்க உத்தரவு போடணும். என்ன கேட்டுக்கிட்ட அவனை நீ காதலிச்ச? மன்னிக்கணும், நீங்க பெரிய வக்கீல். எந்த பெண்ணாவது ஒரு பையனோட அப்பாவை கேட்டுக்கிட்டு அவனை காதலிச்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ அதிகமா பேசுற. தேவைப்படுறதுனால. நீ என் பிள்ளைய காதலிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? அதான் வயித்துல வச்சிருக்கேனே. வேற கடிதங்கள், போட்டோக்கள், பரிசுகள். அந்த அளவுக்கு எங்க காதல் நிதானமா நடக்கல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? உங்க பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். தான் அதுக்கு காரணம் இல்லைன்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டாரு. என்ன செய்ய போற? பிள்ளை செய்த தவறுக்கு அப்பா கிட்ட நியாயம் கிடைக்கணும்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். கிடைக்கலன்னா அடுத்தபடியா? இந்த அசிங்கத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டியதுதான். என்ன மிரட்டுற? நான் உங்க மாதிரி வக்கீல் இல்ல. வரம்பு மீறி போன பொண்ணு இல்லையா? அதான் வரம்பு மீறி பேசுறேன். வக்கீல் சார், நான் ஒரு நடத்த கட்ட வைக்கிற அர்த்தத்துல தானே இப்படி சொல்றீங்க? எச்சரிக்கிறேன், உங்க பேர சகதிலையும் சாக்கட நாத்தத்திலையும் வளர்ந்து ஆளாகிறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நான் உங்க மகனுக்கு மனைவியா இல்லைனாலும் உங்களுக்கு மருமகளா இருந்து உங்க பேரனை நல்லபடியா பெற்றெடுக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான்சென்ஸ், நீயா என் மருமக? உங்க மகனால காதலிக்கப்பட்டு அவரோட குழந்தைய வயித்துல வச்சிருக்கிறவளுக்கு பேர் வேற என்ன? கல்யாணம் ஆகமலே கர்ப்பமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு பெண் கௌரவமான இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் மருமகளா வர முடியாது. அதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது. அப்படின்னா பொண்ணுங்க பின்னால சுத்துற பொறுக்கி தரமான உங்க பிள்ளை கௌரவமான வேற வீட்டுக்கு எப்படி மாப்பிடி ஆக முடியும்? அதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? அவன் ஆம்பளை சிங்கம். அசிங்கமான ஒரு பிள்ளைக்கு அநாகரிகமா பறிஞ்சு பேசுற அப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லயே அடி எடுத்து வச்சிருக்க மாட்டேன். மிஸ்டர் தயாநிதி, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த அவமானத்தோட அடுப்புங்கரையில போய் அடப்பட்டு கிடப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ஜாதி பெண்ணு நான் இல்ல. உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற உங்க உத்தம புத்திரனை கூண்டுல நிறுத்தி உங்க குலப்பெருமைய கிழி கிழின்னு கிழிக்காம விட மாட்டேன். இனி எந்த சமாதானத்துக்கும் இடம் இல்ல. நாம சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திப்போம். We will meet to the court. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் தோணுது. மூடு வாய. முதல்ல உன் பிள்ளைய செருப்பால் அடிக்கணும். எனக்கு வேலை வச்சுட்டான். எங்க அந்த அயோக்கிய ராஸ்கல்? மச்சி காதல் பச்சி, வாடி மச்சி காதல் பச்சி. உனக்கு ஒரு கூடு இருக்குது பாரு, நனக்கிறவரு துறக்குது பாரு. வாடி மச்சி காதல் பச்சி, வாடி மச்சி காதல் பச்சி. உனக்கு ஒரு கூடு இருக்குது பாரு, நனக்கிறபோது
தொடக்குது பாரு. மச்சானை புடிச்சு பந்தாட்டம் குதிச்சு என்ன பித்தாக அடிச்சு நடக்கட்டும் சரசம் இதில் அந்த விரசம் எனக்கொரு சபலம் பறக்கிற சமயம் வாலிபம் எங்குது ராத்திரி காதல் பச்சி உனக்கு ஒரு கூடும் ரப்பு வரிபயிருக்குது பாரு நினைக்கிறவு தைரகுது தொடக்குது பாரு வாடி மச்சி காதல் பச்சி ஸ்வீட்டி Come on, let's have a drink, huh? அம்மாடி நீதான் ஒரு தெம்மாங்கு பாட்டு பின்னாடி வார நான் கும்பாளம் போட்டு மரவள்ளி கிழங்கே மணிமுத்து ஆரே மனசுக்குள்ளி நிற்கும் மாம்பழச்சாரே நான் எங்கினேன் மூச்சுதான் வாங்கினேன் மயக்கவும் கிறக்கவும் புரிஞ்சுதா தெரிஞ்சுதா மாடி மச்சி ஷாவை காதல் பச்சி வாடி மச்சி காதல் பச்சி உனக்கு ஒரு கூடு இருக்குது பாரு தவறு உதகுது உதகுது உதவு நினைக்கிறபோது துறக்குது பாரு உதகுது உதவு உதகதகதகி தகதக வாடி மச்சி காதல் பச்சி நில்ரா வாடா இங்க ராதாவ தெரியுமா ராதா எந்த ராதா கோர்ட் குமாஸ்தாவோட பொண்ணு எனக்கு தெரியாது உதப்ப ராஸ்க எல்லாமே உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்குதே ராதா இங்க வந்திருந்தா கோர்ட்டுக்கு போக போறாளாம் இந்த வம்பு வழக்கு எல்லாம் எதுக்குங்க அந்த பொண்ணை ராஜாவை கட்டி வச்சிடலாம் ஐயோ வேண்டாமா ஃபூல் நீ விரும்பினாலும் நான் விட மாட்டேன் என்ன பார்த்தது எழுந்திருந்து கும்பிடு போடுற ஒரு குமாஸ்தா எனக்கு சம்பந்தியா வரதா நடக்காது உனக்கா ஒரு கோடீஸ்வரோட ஒரே மகளை பார்த்து வச்சிருக்கேன் அப்போ அந்த ராதா எதை எங்க எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது ஒழுங்காரு நமஸ்காரம் சார் நமஸ்காரம் எல்லாம் இருக்கட்டும் நீ ரொம்ப நல்லவர்னு இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி நடந்துட்டீர அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டேன் உம்ம பொண்ணை தூண்டி விட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கூட கும்பிடு போடுறீரா என்னது என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா வந்தது மட்டும் இல்ல பாய்க்கு வந்தபடி அநாகரியமா பேசுறா கோர்ட்டுக்கு போறதா சொல்லி மிரட்டுறா பிளாக்மெயில் பண்றா ச்சே இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் என்ன சார் என்ன விஷயம் இவர் பொண்ணு ராதா கண்ட காலி பசங்களோட சுத்திட்டு இப்ப கர்ப்பமா இருக்கா எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்னையா நடிக்கிறீரு பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்து ஊர் சுத்த விட்டுட்டு பயத்துல குழந்தை வேற என் பையன் அப்பாவி அதையும் பெரிய எடுத்து புள்ள எப்படியாவது அவன் தலையில கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம் பாக்குறீரா ஏயா விஸ்வநாதன் நெத்தியில திருநீரை பூசிக்கிட்டு நீர் இப்படி செய்யலாமா நம்பவே முடியலையா இத பாருங்கய்யா
இன்னொரு தடவை உங்க பொண்ணு என் பையனை பத்தி பேசினா மான நஷ்ட வழக்கு போட்டு உண்மையும் உங்க குடும்பத்தையும் கூண்டுல ஏத்திடுவேன். ஜாக்கிரதா செய்துடாதீங்க. நான் ஏழை மானஸ் தான். அதுலயும் என் பொண்ணு ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட வேண்டியவ. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எவையா கட்டிக்குவான். கவலைப்படாதையும் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். இன்னைக்கே உங்க பொண்ணை ஒரு லேடி டாக்டர் அழைச்சு போய் அவளுடைய கருவை கலைச்சிடும். இதுதான் நான் உமக்கு செய்யக்கூடிய உதவியும் உபதேசமும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த காரியத்தை செய்வேன். உனக்கு அப்புறம் இவ ஒருத்தி இருக்காங்கிறதையும் மறந்துட்டியடி பாவி. பாவி பாவி அக்கா அடிக்காதம்மா, அக்கா அடிக்காத. ஏம்மா நிறுத்திட்ட? உன் கை வலிக்கிற வரைக்கும் அடிமா. இது வரைக்கும் உன் விரல் கூட என் மேல பட்டதில்ல. அது எனக்கு ஒரு குறையா இருந்ததுமா. இப்ப அந்த குறை தீந்து போயிடுச்சுமா. பெத்தவங்க குழந்தைங்களை வளர்க்க தெரியாம வளர்க்கறதா சில பேர் சொல்றாங்க. தப்புமா. குழந்தைங்கதான் வளர தெரியாம வளர்றாங்க. அதுல நானும் ஒருத்தி. உன் வயித்துல பிறந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா இந்த பாவிய நீ பெத்த பாவத்துக்காக ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து உச்சி குளிர என்ன தேய்ச்சி ஒரே அடியா தலை மொழிகிடுமா? ஓ வாயால் அப்படி சொல்லாதம்மா. இன்னுமா என் மேல இறக்கப்படுற தாய்மை எவ்வளவு பலகீனமானதுன்னு இனிமேதான் எனக்கு தெரிய போகுது. என்ன அந்த கட்டம் என் வாழ்க்கையில வந்துடுச்சு. ஓ வாழ்க்கை இப்படியா அமையணும்? பெத்த தாயை ஏமாத்துற பெண்ணுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. நான் உன்னை ஏமாத்தின, அவன் என்ன ஏமாத்திட்டான். அப்பா தெரிஞ்சுதான் செய்யறேன்னு அன்னைக்கு திமிர்ல சொன்ன. தப்பு தெரியாம செஞ்சிட்ட. அதுக்காக நீங்க என்ன மன்னிக்க வேண்டாம். என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அழைச்சுக்கிட்டு வா. எங்கங்க? லேடி டாக்டர் கிட்ட. அவ கருவ கலச்சாகணும். வேண்டாப்பா, என் கருவ கலச்சிக்க நான் விரும்பல. அப்போ அந்த பாவ சின்னத்தை பெத்தெடுத்து பழிச்சொல்லுக்கு ஆளாக போறியா? அந்த வஞ்சக என்ன மோசம் பண்ணினதுக்கு என் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னப்பா செய்யும்? அத நான் நல்லபடியா பெத்தெடுக்க போறேன். வக்கீல் தயாநிதியோட பேரந்தா என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன். அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனுகளுக்கு சரியான பா கொடுக்க போறேன். மரியாதையா நான் சொல்றது கேளு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கருவா மட்டும் நான் கழிச்சுக்க மாட்டேன். இது உறுதி. வீதியில் நடந்து போறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்காதா? வெக்கங்கிறது மானத்துக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா. அந்த மானமே போனதுக்கு அப்புறம் வெக்கம் என்ன வேண்டி இருக்கு? பேசி வேசின்னு சொல்லி வீதியில ஆயிரம் பேர் என் மேல கல் வீசினாலும் என்ன காப்பாத்த ஒரு ஈசநாதர் வரமாட்டாரா? சாவித்ரி, உன் பொண்ணு என்ன தலைகுனிய வச்சுட்டான். அவளால் நான் அவமானப்பட்டது போதும். இந்த பொண்ணையாவது நல்லபடியா கரை சேர்க்கணுமே. அந்த கடமைக்காகத்தான் இன்னும் உயிரை வச்சுக்கிட்டு நீயாவது அவகிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட. அப்ப நீங்க இப்ப நீ டாக்டர் கிட்ட வரப்போறியா இல்லையா? வரமாட்டேன். வரமாட்டேன். உன்னை வெளியே வச்சிருக்கிறது ஆபத்து. அப்பா நான் யாராவது ஏதாவது பேசினீங்க நாளை காலையில என் பணத்தை தான் பாப்பீங்க. சொல்லிட்டேன். அந்த வஞ்சகை என்ன மோசம் பண்ணினதுக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னப்பா செய்யும்? அத நான் நல்லபடியா பெத்தெடுக்க போறேன். வக்கீல் தயாநிதியோட பேரந்தா என் பிள்ளைன்னு நிரூபிக்க போறேன். அப்பாவி பெண்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி கடைசியில கைவிடுற அயோக்கியனுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்க போறேன். இந்த பாதி வழியே வாழ்க்கை ஓடுது. மேகலா, என்ன இந்த மழையில
மேடம் ஆண்டிக்கு டவலும் புடவை எடுத்துட்டு வா. சரி மேடம். ஏ ராதா வீட்டுல ஏதாவது? ஆமா நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக அப்பா டாக்டர் கிட்ட கூப்பிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏ சொல்லிட்டே வந்திருக்கலாமே. சொன்னா எங்க அப்பா என்ன வெளியில விட மாட்டாரு. நான் வரலன்னா எனக்காக நீங்க கேஸ் போட முடியாது. நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா வந்துட்டேன். கவலைப்படாதே அப்படின்னு நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யூ ஆர் அ டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேர்ள். ஐ அப்ரிஷியேட் யூ. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ. ஏமா இது உங்க மகளா? ஒரு அனாதை. அவ குழந்தையா இருந்தப்போ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கறேன். இனிமே நீயும் இங்கேயே இருக்கலாம். உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. உன் வேலை முடிஞ்சது. என் வேலை ஆரம்பம். கட்சிக்காரராகிய ராதாவை காதலித்தீர்கள். அவள் கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது கல்யாணத்திற்கு மறுக்கிறீர்கள். அதனால் என் கட்சிக்காரர் நியாயம் கூறி நீதிமன்றத்திற்கு போக முடிவு செய்துள்ளார். இந்த நோட்டீஸ் கண்ட ஒரு வாரத்திற்குள் உங்களிடமிருந்து தகுந்த பதில் வராவிட்டால் உங்களுக்கு எதிராக என் கட்சிக்காரர் சார்பாக வழக்கு தொடரப்படும். கே சகுந்தலா எம்ஏ எல்எல்பி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். எல்லா மாடுமே முட்டாதுன்னு நினைச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டியே இப்ப முட்டிடுச்சு பாத்தியா? இல்ல டாடி நான் வந்து உன்னை எனக்கு தெரியும். என்னங்க அந்த பொண்ணு ராஜாவுக்கு? நடக்காது. ராதாவுக்கு என் மகனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். சகுந்தலா பிள்ளைக்காக அப்பா ஆஜராக மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீ நோட்டீஸ் விட்டுருக்க. நானே வாதாடுறேன். ஒரே நாள் ஆர்குமெண்ட்ல நீ உன் கேஸ வித்ட்ரா பண்ணும்படியா செய்யல. நான் டைகர் தயாநிதி இல்ல. இட் இஸ் அ சேலஞ்ச். ஆமா விஸ்வநாதன் பொண்ணுக்கு எதிரா அந்த பையன் சார்பில் யார் ஆஜராக போறது? அப்பாவே பிள்ளைக்காக ஆஜராக போறாரு. ஆமா அது எதுல போய் முடியும்? சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து இண்டி இடுக்கெல்லாம் தயாநிதிக்கு அத்துப்படியாச்ச. விடுவாரா மனுஷன்? ஓஹோ வேற வக்கீல வச்சா சகுந்தலா தேவியை ஜெயிக்க முடியாதுதா? அவரே ஆஜராகிறாரோ? தயாநிதியோட சகுந்தலா தேவி மோதுறது இதுதான் முத தடவை. இந்த கேஸோட அந்த அம்மா மவுசு குறையத்தான் போகுது. புலிய சிங்கமும் போராட போகுது. கொஞ்ச நாளைக்கு கோர்ட் அவக்களமா இருக்கும். நமக்கெல்லாம் நல்லா பொழுது போகும். இந்த வழக்கில் அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜா ராதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும் அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. Yes, you can proceed with the case. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. ராதா இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? யுவர் ஆனர் பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள். அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். யுவர் ஆனர்
இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அரியா பருவமும் கொண்ட 17 வயது மைனரான என் கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானாள். இவரான காதல் வேறு காமம் வேறு. ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது. ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது, ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார், ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார், ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். விதி என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாசப்பட ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம், இது என்ன நீதி? இவரான சென்ற டிசம்பர் 1983 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். எஸ். பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை, ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது. இவரான அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கொள்ளலாம். மைனர் ராதா, ஐ ஆப்ஜெக்ட். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவள் பெயர் மைனர் ராதா அல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன். யுவர் ஆனர், ராதா அப்பாவி, அரியா பருவம் கொண்ட மைனர் என்று வாதியின் வக்கீல் வர்ணித்தார். ராதா மைனர் என்பதால் ஏமாற்றப்பட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அதை எல்லோருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவரை நான் அப்படி அழைத்தேன். அப்செக்ஷன் ஓவர் ரூல். மைனர் ராதா, அரியா பருவத்தில் இருக்கிற நீ ராஜாவை காதலிச்சது அறிஞ்சா அறியாமலா? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. ராஜாவை நீ விரும்பித்தானே காதலிச்ச? ஆமா. எதுக்காக காதலிச்ச? கல்யாணம் செய்துக்கிறதுக்காக. ஏன் கல்யாணம் செய்துக்கணும்? நான் அவரை மனசார காதலிச்ச. நீ காதலிச்சதுனால அவரை கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சியா, இல்ல கல்யாணம் செய்துக்கணுங்கிற ஆசையினால காதலிச்சியா? கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணத்துல தான் காதலிச்ச. என்னமா ஆசையா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குட். ராஜாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால காதலிச்சேங்கிற. ஏன் ராதா, அந்த இன்ஸ்டியூட்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது ராஜாவை மட்டும் ஏன் கல்யாணம் செய்துக்கணும் ஆசைப்பட்ட? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குறது. அத்தனை பேரும் என்ன காதலிக்கலையே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. ஓ அப்படியா, வேற யாரோ ஒருத்தர் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவரை நீ கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுவே, அப்படித்தானே? இல்ல, கண்ட வாலிபர்களையும் நான் கல்யாணம் பண்ணி காசுப்பட்டதும் இல்ல, காதலிக்க கிடைச்சதும் இல்ல. இந்த ராஜாவை மட்டும் ஏன் காதலிச்சே? ஏன் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்? ஏன் என்ன என்ன ஏன்னா, ராஜா பெரிய லட்சாதிபதியோட ஒரே புள்ள, காரு பங்களா எஸ்டேட் எல்லா வசதியும் இருக்கு. இவரை கல்யாணம் செய்துக்கிட்டா வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், சகல சௌரியத்தோட சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம். அதுக்காகத்தானே அவரை காதலிச்சே, அதுக்காகத்தானே அவரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன். இல்ல இல்ல, இது போய். ஆமா ஆமா, இதுதான் உண்மை. மைனர் ராதா, நீ ராஜா கூட மோட்டார் சைக்கிளை சுத்தின இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் போன? பார்க், பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர். அங்கெல்லாம் அவரோட இருந்தப்போ எப்போவாது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா, அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற எண்ணமே அவருக்கு இல்ல, உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல? ஏ மாதிரி, அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு தான் நான் நினைச்ச. நீ மட்டும் தான் நினைச்ச, அவர் நினைக்கல, அதனால சொல்லல, அதுதான் உண்மை. இந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரியும். நோ 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 நோ,
கௌரவங்கிற கோட்டுக்குள்ளே ராஜா நின்றாரு, நீ அதை தாண்டி கற்பனை உலகத்துக்கு போய் கனவு கண்டிருக்க இல்ல? வெல் யுவர் ஆனர், அப்பாவி அரியா பருவம் கொண்ட மைனர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையிலே இருந்தாலும் தந்திரக்காரி. வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள். அவரை பிடிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால் கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்திருக்கிறாள். ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறோம். யுவரானர், இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கே நான் வருகிறேன். ஆபதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். கண்ணகி பிறந்த அதே மண்ணில் தான் மாதவியும் பிறந்தாள். கோவலன் ஒரு உத்தவ பத்திரியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா? அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா. கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால் தன் அழகு மேனியை நீரிலே நனைய வைத்த அங்கங்களை படிச்சிட வைத்தால் உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால் அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம் இழுத்துக்கொண்டது. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை காலென்றும் காலை வாலென்றும் கூறுகிறார். உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார். நோ யுவர் ஆனர், நோ. பெண்களை பற்றி எந்த குறையும் நானாக சொல்லவில்லை. கதைகளில் இருப்பதைத்தான் எடுத்துச் சொன்னேன். என் தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே. நான் தலைகால் புரியாமல் பேசவில்லை, தகுந்த ஆதாரங்களோடு தான் வாதாடுகிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் மூலமாகவே நடந்த உண்மைகளை தாங்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு, எப்படி தொடர்பு? டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல ஒண்ணா படிச்சதுல கொஞ்சம் பழக்கம். பழக்கம்னா? சாதாரண சிநேகிதம். நீங்க அவளை காதலிச்சீங்களா? இல்ல. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சொன்னீங்களா? இல்லவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பிக்னிக் போனது உண்டா? உண்டு. எங்க? மகாபலிபுரம். எப்போ? 4 மாசத்துக்கு முன்னால. தேதி நானும் இருக்கா? December 5th. அன்னைக்கு என்ன நடந்தது? ராதா என்ன பீச்சு கூட்டிட்டு போனா? போன. கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா, எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்ன. திடீர்னு என்ன பிடிச்சி அலையில தள்ளிட்டா, அவளே என் மேல விழுந்துட்டா. என் துணி எல்லாம் நனைஞ்சிடுச்சு. இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன். பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு ரூம் எடுத்து துணி எல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அப்புறம் ஒரு ரூமுக்குள்ள போனதும் கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. பட்டுன்னு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா. எனக்கு வெக்கமா இருந்தது, திரும்பி நின்னுகிட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே, இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா, நான் அப்படியே நடுங்கிட்டேன். ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பமானேன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்காகவே கர்ப்பமானேன்னு சொன்னா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். எவனோ ஒருத்தன், இப்போதைக்கு நீதான்னு சொன்ன. சத்தியமா நான் இல்லைன்னு சொன்னேன். நீ இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு நீதான் என் புருஷன், உன்னை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா. மிரட்னா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். யுவர் ஆனர், இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது. ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல. இவள் ஒரு தனி ரகம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றாள். ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள். தான் ஒரு பெண், அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே இவளுடைய நோக்கம். இவள் பெண்மைக்கே களங்கம், இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு. இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வழக்கை வருகிற 9ஆம் தேதி குத்தி வைக்கிறேன்.
இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன். இந்த லீவ் லெட்டர் தயவு செய்து கொடுத்துருங்க. சரி கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ். அம்மா மணி 12 ஆக போகுது, இன்னும் தூங்காம இருக்கீங்களே? ஒரு பெரிய வக்கீல், தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதி, கோர்ட்டில் சொன்ன பொய்யெல்லாம் கேட்டீங்கள? இப்படிப்பட்ட ஆண்களுடைய அட்டகாசத்தை கண்டும் காணாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பெண் சமுதாயத்தை தட்டி எழுப்பணும். அது வரைக்கும் எனக்கே அதுமா தூக்கம். நீ போய் தூங்க. போ, இதாங்க இதை சாப்பிடுங்க. மிஸ் ராதாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மானங்கெட்ட கேஸ். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் ஆயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறா. என் பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொன்னிருப்பேன். அவளை ஜெயில தள்ளிட்டு அந்த அப்பாவி ராஜாவை விடுதலை செய்யணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அந்த முருங்கை கப்பைய கோர்ட்ல மாட்டிட்டு முழிக்கிற பத்தியா, ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பத்தியா, ரியலி ஷி இஸ் கிரேட். இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். திருமதி பட்டம்மா. அம்மம்மா கொஞ்சம் இருங்கம்மா, எனக்கு உடம்பெல்லாம் பட பட படன்னு வருது. ஏ, முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடிய ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் என்ன பொட்டியோ, எனக்கு பயத்துல கைகாலாம் பட பட படன்னு டைப் அடிக்குது. ஏம்மா நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சொரம் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல, பேசல 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 பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காய கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இன்ஜூட்ல சேர்ந்த காலி பையன். காலி பையன்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர். என்னமா பெரிய அறிவாளி பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு? சுத்த ஒன்னா நம்பர் காலி கயவாளி பையன். பொம்பளை பொறுக்கி மூஞ்சி பாரு, மூஞ்சிய முழி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவன நடு பஜார்ல வச்சு நாலு வார்த்தை நாக்க புடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல, லோப்பர். அவன் என் இன்ஸ்டியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே என் மெஷின்ல இருந்த எல்போ வி எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு, காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான், இவனை வச்சிருந்தா நம்ம இஞ்சி விட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான், என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு, இவனை நம்பி பயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே, நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல், என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ க்வெஸ்சன்ஸ். முத்தையா, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுங்க. எப்படி? ராதாமா வீட்டுக்கு பக்கத்துல நான் லாண்டு கடை வச்சிருக்கேனுங்க. ஒரு நாள் இந்த பையன் வந்து, ஓ ராதா, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்து என்னோட வீதி தானடி அப்படின்னு பாட்டு பாடி கலாட்டா பண்ணும். திருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுமுங்க. எதிர்த்தரப்பு வக்கீல், என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். சிங்காரம். என்னங்க? அவரை இதுக்கு முந்தி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. எங்க? நான் வேலை செய்யற நேரு பார்க்க. எப்போ? பல தடவை பார்த்திருக்கேங்க. அங்க என்ன நடந்தது? இந்த பையனும் அதோ அந்த பொண்ணும் ஒரு எழுநீல ரெண்டு கோழா போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏயா ரெண்டு எழுநீர் வாங்கி குடிச்சா என்னான்னு கேட்டேன். அதுக்கு நீ வாங்கி தரியா அப்படின்னாங்க. ஏயா விளையும் சொல்லியுமா இருக்கியே, இது கூட நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேங்க. பொழுது போச்சு, வெளியில போயான்னு சொன்னேன், அப்பவும் வெளியில போல. ஏயா இது நேரு பார்க்கா லவர்ஸ் பார்க்கா
அந்த நேரு பேரை ஏயா கெடுக்கிறீங்கன்னு ஒரு செம கேள்வி கேட்டங்க. அன்னைக்கு ராத்திரி தான் நிம்மதியா தூங்கினங்க. எதிர்த்தரப்பு வக்கீலின் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். No questions, please. Your Honor, இவர் என்னுடைய அடுத்த சாட்சி. மகாபலிபுரம் உல்லாச விடுதியின் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எப்படி? இவர் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருந்தார். எந்த நிலைமையில? கடல்ல குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஈர டிரஸ்ஸோட வந்திருந்தாங்க. தேதி மாசம் சொல்ல முடியுமா? முடியும். டிசம்பர் 5. அதாவது அதுக்கு முதல் 4ஆம் தேதி இன்னைக்கு காலையில ஒரு மோட்டார் பைக்கில வந்து ரூம் புக் பண்ணிட்டு போனார். பாருங்க, இந்த ரெஜிஸ்டர்ல டி ராஜான் அவரே கையெழுத்து போட்டிருக்கார். ப்ளீஸ் சீ திஸ் யுவர் ஆனர். அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாங்க? சுமார் 1 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா மட்டும் தனியா வெளியே வந்தாரா? இல்லைங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் வெளியே வந்தாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமநாதன், ராதாவும் ராஜாவும் ரூமுக்குள்ள போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆமா, உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? தெரியாது. டிசம்பர் 4ஆம் தேதி ராஜா அட்வான்ஸா ரூம் புக் பண்ணதாக சொல்றீங்களே, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க? ரிஜிஸ்டர் புக்ல அவரே கையெழுத்து போட்டிருக்காரு. 5ஆம் தேதியே 4ஆம் தேதியே நீங்க மாத்திருக்கீங்க. இல்ல. ஆமா, பாதி தரப்புல பணத்தை வாங்கிட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன? அப்செக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை பிடித்தபடி தளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால் தான் நான் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைப்பதாக என் மீது பழி சுமத்துகிறார். வக்கீல் தொழில் இந்த அளவுக்கு தரங்கட்டு போவதை கண்டு நான் வருந்துகிறேன். அதோடு யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ராஜா உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர். பாதியின் வக்கீல் சொல்வதைப் போல தரங்கட்ட வக்கீல் தொழில் செய்து அவர் தந்தை வயிறு வளர்க்கவில்லை. இந்த நகரத்திலே பெரும் புள்ளிகளில் அவரும் ஒருவர். தொழில் பொறாமையின் காரணமாக அவருடைய ஒரே மகன் மீது கேவலமான ஒரு குற்றத்தை சுமத்தி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி. இந்த சதிக்கு பணம் பக்கபலமாக இருக்கிறது என்று ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது? அதனால் தான் சொல்கிறேன் யுவர் ஆனர், ராஜாவின் தந்தை ஒரு பிரபல வக்கீல் என்பதாலும் துரதிர்ஷ்டவசமாக அவரே தன் மகனுக்காக வாதாடுகிறார் என்பதாலும் என் வாதத்தின் வலிமையை நான் குறைத்துக் கொள்ள முடியுமா? இது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி என்கிறார் கோர்ட்டார். இதை நன்கு கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் ராஜாவின் ஆஸ்தியில் பங்கு கேட்கவில்லை. தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா உரிமை கேட்கிறார். அவ்வளவுதான். இதில் என்ன திட்டம்? இதில் என்ன சதி? யுவரானர், ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரண நண்பர்களாக பழகுவதை வைத்து அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் என்ற சங்கிலியால் இணைத்து கணவன் என்ற பூட்டால் பூட்டி தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்றால் இது சதி இல்லையா? யுவரானர், செக்ஸ் பைத்தியம் பிடித்து அலைகின்ற இந்த காலத்தில் ஒரு பருவ பெண்ணும் வாலிபனும் சாதாரண நண்பர்களாக பழகுவது முடியாத காரியம். எதிர்த்தரப்பு வக்கீல் வர்ணித்ததை போல இரும்பும் காந்தமும் இணைந்தே தீரும். பஞ்சும் நெருப்பும் பத்திக் கொள்ளத்தான் செய்யும். இது இயற்கையின் நியதி என்றால் என் கட்சிக்காரர் ராதாவை கட்டாயப்படுத்தி கற்பழித்தாரா? அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் ஒழுக்க உணர்வும் உறுதியான உள்ளமும் கொண்ட ஒரு பெண்ணால் தன் கற்பை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். யுவர் ஆனர், அப்படி ஒரு மான போராட்டத்திலே ராதா ராஜாவை கொலை செய்திருந்தால் கூட நான் பாராட்டி இருப்பேன். இரண்டு திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளையடித்ததில் ஆளுக்கு பாதி, இரண்டு வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி. ஆனால் திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடல் உறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான். தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை? இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. உடல் உறவின் காரணமாக பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை அடையும் தன்மை இருக்கிறது. அந்த தாய்மை சின்னம் தான் அவளை காட்டி கொடுத்து விடுகிறது. 10 வருடங்கள் ஆனாலும் ஆண் ஆணாகவே இருக்கிறான். ஆனால் 10 மாதங்களுக்கு பிறகு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவதால் பாவத்தின் பெரும் பங்கு அவளை போய் சேருகிறது. யுவர் ஆனர், இந்த இயற்கை அமைப்புக்கு காரணகர்த்தா ஆண்களா ஆண்டவனா? ஆண்டவனே தான், நான் மறுக்கவில்லை. ஒரு பெண்ணை கெடுத்தவன் இன்னொரு பெண்ணை மணக்கலாம். ஆனால் கெடுக்கப்பட்டவள் இன்னொரு ஆணை மணந்து கொள்ள அர்ஹதை அற்றவள் என்று அறிவித்தது யார்? ஆண்களா ஆண்டவனா? யுவர் ஆனர், பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தவறி விழுந்தவளை வேசி என்றும் விபச்சாரி என்றும் விமர்சனம் செய்கிறானே, அது ஏன்?
எந்த ஆண்கள் வேசியை உருவாக்குகிறார்களோ அதே ஆண்கள் அவள் வயிற்றில் பிறக்கும் ஆண் பிள்ளையை வேசி மகனே என்று அழைக்கிறார்களே, அது ஏன்? அப்படி ஆண்டவனா சொல்லிக் கொடுத்தான்? இல்லை, ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக சாஸ்திரத்தை வகுத்தார்கள், சமூகத்தை உருவாக்கினார்கள். கெடுத்தவனை பூக்களால் அர்ச்சித்து விட்டு கெட்டவனை கல்லால் அடிக்கும் இந்த அநியாய சமூகம் அழியும் காலம் வந்துவிட்டது. இவரான ராஜா ராதாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் தங்கள் முன் நிறுத்த எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவரான. மேகலா, இப்படி வாமா, போ. அங்க போ. யுவரானர், இந்த குழந்தை ஒரு கொடிய ஆணுக்கும் கோழி பெண்ணுக்கும் பிறந்தவள். இவளுக்கு தன் பெற்றோர் யாரென்றே தெரியாது, பாசம் என்ன என்பதை புரியாதவள். இவளை ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து எடுத்து வந்து வளர்க்கிறேன். இது என்னை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். யுவரானர், என் கட்சிக்காரர் ராதா தன் குழந்தையின் எதிர்கால வாழ்வு இப்படியாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாள். தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவமானத்துக்கு சிறிதும் அஞ்சாமல் தைரியமாக கூண்டிலேறினாள். அந்த தைரியம் அப்போது இவளை பெற்ற தாயாருக்கு இருந்திருந்தால் இப்போது இவள் அனாதையாக வளர வேண்டிய அவசியம் இருக்காது. ராதாவுக்காக இன்று நான் வாதாடுவதைப் போல அன்று இவள் தாயாருக்காக யாராவது வாதாடி இருந்தால் இவள் விதி வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆமா, பாவம், இந்த பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்துக் கொண்டு வளர்ப்பு மகளாக வைத்திருக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்காது. அந்த தாய் வேறு யாரும் அல்ல, இந்த அபாக்கியவதி சகுந்தலா தான். இவள் என் மகள், என் வயிற்றில் பிறந்தவள். இவர் ஆனர் என் வயிற்றில் பிறந்தவள். இவர் ஆனர் ராதாவை ராஜா ஏமாற்றியதை போல என்னையும் ஒருவன் ஏமாற்றினான். அவளுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஒரே மாதிரியானவை. சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக இருந்தார். அவரிடம் ஒரு வாலிபர் ஜூனியர் வக்கீலாக பயிற்சி பெற்றார். முதலில் அவருக்கும் எனக்கும் சாதாரண பழக்கம்தான் ஏற்பட்டது. அந்த பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது. என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். நான் அதை நம்பி அவர் ஆசைக்கு இணங்கினேன். அதன் விளைவாக நான் கர்ப்பமானேன். என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினேன். அப்போதுதான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் என்றும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனார் என்றும் சொல்லி என்னை கை கழுவி விட்டு நழுவி விட்டார். இது என் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. நான் கர்ப்பமாக இருப்பது உலகத்துக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடுமே என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். என் பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். மயக்கம் தெளிந்து நான் கேட்ட பொழுது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார். அதன் பிறகு என் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றியதற்காக இன்னொரு ஆண்மகனை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. இவரான என் தந்தை சாகும் பொழுது ஒரு உண்மையை சொன்னார். என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட ஆசிரமத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார். நான் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு சென்று என் அருமை மகளை அழைத்து வந்தேன். மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நினைவாக என் மகளுக்கு மேகலா என்று பெயர் வைத்தேன். இந்த பொல்லாத சமுதாயத்திற்கு பயந்து என் மகள் என்ற உண்மையை மறைத்து வளர்ப்பு மகள் என்று சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தேன். என்னை பாசமுடன் அம்மா என்று அழைக்க வேண்டிய என் அன்பு மகள் மேடம் என்று கூப்பிடுவதை கேட்டு என் உள்ளம் குமுறி கொண்டிருக்கிறது. இவரான நேற்று வரை நான் கோழையாக இருந்தேன். இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த துணிச்சலை கொடுத்தவள் ராதா. இனி எனக்கு பயம் இல்லை. என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்துக்கு தெரிவித்து விட்டேன். இத்தனை வருஷமாக என் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இப்போது இறக்கி வைத்து விட்டேன். இவரான எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கேதி எனக்கும் ஏற்பட்டு விட்டது.
அந்த சகுந்தலையாவது கடைசியில் தன் கணவரோடு சேர்ந்து விட்டாள். ஆனால் இந்த சகுந்தலைக்கு கணவரே இல்லை என்றாகிவிட்டது. யுவரான, இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநிதி தான். டைகர் தயாநிதியின் குடும்ப கௌரவம் இந்த ஊரில் கொடிகட்டி பறக்கிறது. பேரும் புகழும் கொண்ட பெரிய மனிதர். அந்த தகப்பன் செய்த அதே பாவத்தை இன்று மகன் செய்கிறார். இது அவர்களுடைய வம்ச பரம்பரை. வாழையடி வாழை. அவர்களுடைய கௌரவத்துக்கு முதல் பலி நான், இரண்டாவது ராதா. எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்று, வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும். That's all, Your Honor. Court is adjourned. Madam? Madam? இல்ல, அம்மானு சொல்ல. அம்மா? மகளே, என் மகள் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு நீ வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தியே, நன்றிமா, நன்றி. இல்லம்மா, அப்பாவை போலத்தான் பிள்ளையும் நிரூபிச்சு காட்டினீங்களே, அதுக்காக வாழ்நாள் பூரா நான் தான் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நடக்கிறது உன் வாழ்க்கை இல்லம்மா, என் வாழ்க்கை. எனக்கு தூக்கமே கிடையாது. முதல்ல நீங்க டயலாக் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீ பேசுறமா, ரெண்டாவது டயலாக் நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு இன்னொரு டயலாக் இருக்குமா? ஏய், கசகசன் பேசினா அப்படியே கொடுக்கறல்ல, சும்மா இருக்க. கரெக்ட்டா உங்க டயலாக் செக் பண்ணிக்கோ. பாத்து 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 டயலாக் என்ன கட்டறோம். முதல்ல பேசு கண்ணனே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன டயலாக் சொல்லுங்க. ஏய், பறக்காம படிங்க. என்ன சார், ரெடியா? ஐயோ, இதெல்லாம் பொண்டாட்டியா? ரெடியான ரெடிங் இருக்கு. கேமராப்பா, என்ன
இரியா டயலாக் பேசிட்டாங்கல்ல சும்மா தொண தொண ரெடி ரெடி நின்னுக்கறேன் அண்ணே போதனே ஒரு நாலு தடவை பேசினா கரெக்டா வந்துரும் சும்மா எவ்வளவு தடவை பாத்து கேப்பீங்க அம்மா ஆமா வந்து நில்லுமா கிளிசன் போடுங்க இத பாருங்க நீங்க எல்லாம் இங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க யாரும் சிரிச்சி வீட் நாய் பேசிட கூடாது புரியதா ரெடியா சார் டேய் பின்னால அட்மாஸ்பியர்ல ரெடியா ரெடி சார் நான் யார பாங்க ஃபீல் இல்ல அன்பு இல்ல ரெடி நான் கர மாடி நிக்கிறேன் ரெடி கரடி கூ ஜூம் யாவ கொடுத்து ரெடி ரெடி டயலாக் எல்லாம் ரெடியா ரெடி சார் ரெடி ஸ்டார்ட் ஆன் 32:1 டேக் 1 ஆக்சன் இப்படி முத்தி முத்தி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல வாயை திறந்து பதில் சொல்லமா தோளக்காட்டுக்குள்ள நானும் அவரும் பேசிட்டு இருந்தது உண்மைதா ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல என்னையா அது தோளக்காட்டுக்குள்ள போனாங்களா ஆனா எந்த தப்புமே பண்ணலையா எவையா நம்புவான் இத சரி சரி தப்பு பண்ணவன வச்சுக்குவோம் பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே அவன் ஏமா ஊரை விட்டு ஓடனா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு நாங்க ஏதாவது பண்ணிருவோம்னா அவன் என்னவோ பண்ணிருக்கான் அதான் ஊரை விட்டு ஓடிட்டான் ஏன் பாயிண்ட் இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க இந்த ஊர்ல யாருக்குமே மேல் நம்பிக்கை இல்லையா ஊரான பெரிய ஊரு இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது அவளை வேற மாதிரி விசாரிப்போம் அப்படி சொல்ல போஸ்ட்மேனே போஸ்ட்மேனே ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல இருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கு கேளு கேளு யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க பத்தினியா ஆமா சார் நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க அப்பா அங்க கேக்குறேன் எங்க கேக்குறேன் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு சொல்லுங்க பத்தினியா கண்ணகி அப்புறம் அப்புறம் சீதா நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க நான் தானே பத்தினி பத்தினி நலாயினி நலாயினி வேற ஒரு பேர் சொல்லுங்க வேற வேற யோ இங்க அவன் போயிட்டான் போயிட்டானா யோ நீ சும்மா தானே இருக்கற நீ சொல்றது பத்தினி சாவித்ரி அப்புறம் சத்ய அனுசுயா இன்னொன்னு சொல்லுங்க வீராபாய் அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிட்டே இருப்போம் விஷயத்துக்கு வா பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல யாரா ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க நீ போமா மீனாட்சி அம்மா பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம் ஏய்யா 30 வருஷமா உன் கூட நான் பொண்டாட்டிய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பத்தினின்னு சொன்னது டக்குன்னு ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே அது யார் என் மீரா பாய் ஏழு பாய் என்றியா ஏய்யா அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரே பரவாயில்ல நீ கிட்ட கேட்டுக்க நாங்க ரெண்டு பேரும் பார்த்தாதுன்னு மூணாவது சாவித்திரி வேறையா அவனை இங்கே வச்சிருக்க முடியா ஏய்யா பாய போட போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜங்கிறது பஞ்சாயத்துக்கு வந்தா நலாயினியா யார் அவன் எங்க இருக்கா இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல வணக்கம் சார் ரொம்ப காமெடியா இருக்கு வணக்கம் உட்காருங்க இன்னும் நிறைய ஷாட் இருக்கு சட்டு போட்டு முடிச்சினா சௌரியமா இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடுறேன் பாபு குடிக்கிறது ஏதாவது கொண்டு வர சொல்லு யோ இளமுருக சார் அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு யார் க்ளோஸ் அப் சார் தெரியுமா லைக் சொல்லு போய் யோ அசிஸ்டன்ட் நம்மள மாதிரி இருக்கீங்க ஆ சொல்லுங்க சாதாங்கர் பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு நீங்களும் அதை பத்திரிக்கையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு மகாபாரத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க சீட்டாடி இல்ல சார் பகடை சரி எப்படி ஒரு அப்படி விட்டாங்க அந்த மாதிரி ராதா இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம் என்னம்மா அது நீ ஒரு பொம்பளையா இருந்து இப்படி எல்லாம் கேக்குற ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்களுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்ங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பு மட்டும் வச்சு அதை கிடைச்சிட போறது இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவியை ஏத்துக்கணும் அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி சார்
நான் உனக்கு கேக்குறேன் தப்பா நினைச்ச மாட்டீங்களே நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல அதுல நீங்க பத்திரிக்காரங்க அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க இஷ்டம் போல கேளுங்க அபிப்ராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும் முதல்ல நான் கேட்கும்போது ராதாவை பாராட்டினீங்க கடைசியா நான் கேட்கும்போது ராஜா திரும்பி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார் நியாயமான கேள்விதான் அம்மா பூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம் அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தானே வீட்டுக்கு பாதுகாப்பு ராதாவுக்கா இல்லனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சார் இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்லை சொல்லுங்க சார் கட்டி பிடிக்கும் போது சார் கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம் ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான் என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளை வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும் என்ன சார் இது இவ்வளவு அழகான மேட்டர் இது போய் செக்ஸ்னு சொல்றீங்களே செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தான் அம்மா ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க யுவரானர் நீதிமன்றத்திற்கு தேவைப்படுவது தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் அன்றைக்கு கணங்கோட்டார் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி தனக்கு கருணை கிடைப்பதற்காக வாதியின் வக்கீல் தன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகத்தை நடத்தி காட்டினார் அந்த கதைக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா சாட்சிகள் உண்டா எதுவுமே கிடையாது இந்த வழக்குக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத அதை பற்றி வாதம் செய்து கோட்டார் அவர்களின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என் கட்சிக்கார குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன் ரிக்வெஸ்ட் கிராண்டட் மிஸ் ராதா அன்னைக்கு கடற்கரை ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சு ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கிறிய சொல்லக்கூடிய நிலைமையில அவர் என்ன விடல அப்படி அவர் உன்ன என்னதான் செஞ்சாரு அவர் என்ன என்ன செஞ்சாரு கமான் இறக்கி கட்டி பிடிச்சிட்டாரு அவர் பிடியில இருந்து நீ விடுபட முயற்சி பண்ணலையா முயற்சி செய்த முடியல அந்த முயற்சி போராட்டத்துல ராஜாவோட நிலைமை என்ன அவர் உன்னை எப்படி பிடிச்சாரு எங்க பிடிச்சாரு அவருடைய கை உடம்புல எந்த பாகத்தெல்லாம் பட்டுச்சு அப்ப உனக்கு எப்படி இருந்துச்சு எந்த விதமான உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அந்த உணர்ச்சி உனக்கு வேணும் போல் இருந்ததா வேண்டாம் போல் இருந்ததா நடந்து நடந்துபடி சொல்லணும் உண்மையை சொல்லணும் ஏன் விட மாட்டேன் கமான் டெல் மீ டெல் மீ நிறைந்த நீதிமன்றத்தில் ஒரு இளம் பெண்ணிடம் ஈவு இரக்கமில்லாமல் ஒரு அட்வொகேட் அறுவருக்கும்படியான ஆபாச கேள்விகளை கேட்பதை நான் மறுக்கிறேன் இது என் கட்சிக்காரருக்கு பெருத்த அவமானம் வழக்கு என்று வந்து கூண்டில் ஏறி நின்று விட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறித்தான் ஆக வேண்டும் நான் கேட்பது மிக முக்கியமான கேள்விகள் கல்வி நாகரீகமான உணர்வு கொண்ட எந்த பெண் தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லுவான் ஒரு பருவ பெண் வெட்கமாரத்தை விட்டு இவ்வளவு பேர் மத்தியிலே நின்று அவன் தன்னோடு உடலுறவு கொண்டான் என்று தைரியமாக சொல்லும் போது அது சம்பந்தமான என் கேள்விகளுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் சொல்ல முடியாது ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள்
புகைப்படங்கள், தடயங்கள், தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல. தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல. அல்ல, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். எஸ், ப்ரோசீட். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 23 ஆண்டுகள். உங்கள் மனைவியின் பெயர்? திருமதி பத்மாவதி. எத்தனை குழந்தைகள்? ஒரே ஒரு மகன். பெயர்? ராஜா. அதோ அந்த குற்றவாளி தானே? குற்றவாளி என்பது தவறு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் என் கட்சிக்காரர், என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன். அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்? ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது, ஆகவே என் மனைவிதான் என் மகனை பெற்றெடுத்தாள். அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை, ஆனால் அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? What nonsense you are talking! Don't lose your sense in the court. மிஸ்டர் தயாநிதி, ராஜாவை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் தான் தந்தை என்பதற்கும் உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடனுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி? என்ன ஆதாரம்? கடிதங்கள், புகைப்படங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம். எந்த மனைவியும் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள். இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு? You are insulting me. Don't lose your temper. மிஸ்டர் தயாநிதி, இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள். வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல, எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது. அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது. கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடல் உறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை. மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி. இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்கள் மகன் ராதாவோடு உடல் உறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே, ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே? எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களால்? ஆனால் ராஜா ராதாவோடு உடல் உறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ. நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது, அதனாலதான் சொல்றேன். நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடையா என்ன காதலிச்சீங்க? கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நம்பித்தானே? உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். அப்போ என்னென்ன பொய் சொன்னீங்க? ராதா, காதலுங்கிறது ஒரு விதமான பசி, அது அடங்கிறதுக்கு அதை இதை சொல்லித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையாடுவா? ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்கதா. அது எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரத. இப்போ என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே. பாய். யுவர் ஆனர், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார். அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன். குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன்தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன். கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்திவிட்டேன். யுவரான, எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது. தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் தயாநிதி அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர, வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் தேசி மகன் ஆகிவிடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. யுவரானர்,
ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று சட்டத்தில் இல்லை. ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா? மண் புழுக்களாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம், மனுநீதி, மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா? பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண்ணினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா? யுவர் ஆனர், அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் இன்னார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள். பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தெளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். விபச்சாரி, வேசி என்ற சொற்கள் அகராதியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும். யுவர் ஆனர், அந்த ராதாவை போல, இந்த சகுந்தலாவை போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும். கைவிடப்பட்ட பெண்களின் துன்பத் தொடர்கதை இந்த ராதாவோடு முற்று பெற வேண்டும். அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள், அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள். இவரான வாதியின் வக்கீல் என்ற முறையிலும் வஞ்சிக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி என்ற காரணத்தாலும் கணம் கோட்டால் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள். நிர்மலமான அந்த இளம் பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள். அவள் வயிற்றில் வளரும் பூந்தளவை புனிதப்படுத்துங்கள். இவரான புனிதப்படுத்துங்கள். டாக்டர், இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஷீஸ் ஆல் ரைட். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். போய் பார்க்கலாமா? ஓ எஸ், போய் பாருங்க. அம்மா, 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 எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐம் ஆல் ரைட். நீதிமன்றத்தில் உன் விதி நிர்ணயிக்கப்பட போகுது. தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவசியம் கோர்ட்டுக்கு போகணும். சரிம்மா. மிஸ் ராதா ஒரு மைனர். மிஸ்டர் ராஜா அவருடன் உடலுறவு கொண்டு தாய்மையடை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராதா தன்னை மணந்து கொள்ளும்படி மன்றாடியும் ராஜா மறுத்திருக்கிறார். இந்திய குற்றவியல் 420 பிரிவின்படி குற்றவாளியின் குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது. ஆர்டர், ஆர்டர். மறுத்தால் அவர் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ராஜாவை மணப்பதோ மறுப்பதோ ராதாவின் விருப்பத்தை பொறுத்தது. அவருக்கு பிறக்க போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும். இந்த வழக்கில் வாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய திருமதி சகுந்தலா தேவியை நான் பாராட்டுகிறேன். மிஸ் ராதா, கங்கிராஜுலேஷன். தேங்க் யூ. நீங்க மிஸ்டர் ராஜாவை கல்யாணம் செய்துக்க போறீங்கல்ல? நிச்சயமா இல்ல. பின்ன ஏன் கேஸ் போட்டீங்க? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தா. நான் வரட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஐ அம் வெரி சாரி. சகுந்தலா அம்மாவை பாக்கிறதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வரேன். வா போலாம். அம்மா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இல்லம்மா, நீதான் ஜெயிச்ச. ராதா, உன் விதியை மாத்தி எழுதுறதுக்கு
கடவுள் என்ன வச்சிருந்தாரு, ஆனா என் விதிய மாத்துறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. காட் பிளஸ் யூ. அம்மா சாகிறதுக்கு முன்னால அவங்க சொத்தையெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். எதிர்காலத்துல இது ஒரு பெரிய காலேஜ் ஆகணும். அவங்க மகள் மேகலா இதுக்கு கரஸ்பாண்டா இருக்கணும். என் பிள்ளை பிரின்சிபல் ஆகணும். இதுதான் என் லட்சியம். பெண்ணினத்துக்கு பெருமை தேடி தந்து உங்களை பாராடுறேன். அதே சமயத்துல இப்படி ஒரு கெட்டவரை கணவரை அடைந்ததுக்காக நான் வெட்கப்படுறேன். பணத்தமிழ்லயும் பருவ கோளாறுலயும் தெரியாத்தனமா உன் வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன் அருணா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என் தப்புதான். உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி சொல்லக்கூடாது அருணா. என் விதிக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. அவர் உன் கணவர். சந்தோஷமா வீட்டுக்கு போ. குட் பை.